நாகையில் பொதுமக்களிடம் மோசடி செய்த சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் குறித்து காவல் நிலையத்தில் புகார்கள் குவிந்து வருகின்றன. நாகையில் உள்ள சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் நிதி நிறுவனத்தில் ஏராளமான மக்கள் தாங்கள் சேர்த்து வைத்த பல லட்சம் ரூபாய் வைப்பு தொகை சேமிப்பு கணக்கு மாதச்சீட்டில் முதலீடு செய்திருந்தனர். முதலீட்டாளர்கள் கட்டிய பல கோடி ரூபாய் தொகை முதிர்ச்சியடைந்த நிலையில் அதனை சிவசக்தி நிறுவன அதிபர் ரவி வழங்காமல் கடந்த 6 மாத காலமாக தாழ்த்தி ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் கட்டிய பணம் கிடைக்காமல் ஏமாந்து மக்கள் ஏராளமானோர் சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் தாங்கள் கட்டிய பணத்தை மோசடி செய்துவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் நாகை குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் சிவசக்தி நிதி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பொதுமக்களின் அடுக்கடுக்கான புகாரில் கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கட்டிய வைப்பு தொகை, சீட் தொகை, சேமிப்பு கணக்கு என சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் திருப்பிக் கொடுக்காமல் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் நிறுவன அதிபர் ரவி, அவர் மருமகன் பாலாஜி, மகன்கள் பாலாஜி, செந்தில்குமார், ஜெய்சிவா ஆகிய 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து இவர்கள் மீது புகார்கள் குவிந்து வருகின்றன.